என்ன என்னனே ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்க இப்போ எனக்கு என்ன பதில் சொல்ல போற சொல்ல முத புஷ்பா என்ன என்ன பண்ண சொல்ற புஷ்பா இவ இப்படி இருப்பானே நான் நினைக்கவே இல்லையே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே நல்ல கேரக்டரே நமக்கு லைஃப்ல நல்லா இருக்குமே நினைச்சு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தே புஷ்பா ஆனா இப்போ இவ்ளோ திருடியா இருப்பானே நான் நினைச்சு கூட பார்க்கல புஷ்பா இப்படி திருடிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டா

ஆமாடா அவ சொல்ற மாதிரி புஷ்பா வந்து அவ புருஷன்கிட்ட பேச முடியாதுடா அஞ்சு போன் அவளுக்கு எடுத்து கொடுத்தாதான் தான் அவ வீட்டு உள்ளார போக முடியும் அவி மாமியா உனக்கு தெரியும்ல எப்படிப்பட்ட ராட்சசினு இதுக்கு தான் அம்மா அப்பா சொல்ற பேச்சை கேட்டு ஒரு பொண்ணை கட்டி வச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுல நடந்திருக்க மாடா எந்த காட்டு சிறுகியோ களவாணி சிறுகியோ கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்து இத்தனை நாள்ல பத்தியா பிள்ளை விட்டு செய்யு அர்த்தத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டான் இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்றது இதுக்கு தான் அவளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தியா சொல்லி இவளை எங்க பார்த்தா கண்ணதிரும்பு வெட்டி போட்டு தூக்கி போட்டு வாடா ஏமா ஏன் எ எவ்ளோ நல்லவன் தெரியும் அந்த சுந்தரி எனக்காக என்ன வேணாலும் செய்வா ஆனா இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல நான் என்ன செய்யறது சொல்லி நல்லவன்னு சொல்லிதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் லாஸ்ட் பில்லவுட் செய்யனே எடுத்துட்டு போவானே எனக்கு என்னமா தெரியும் புஷ்பா நீ ஒன்றும் கவலைப்படாத உங்கள் வீட்டுக்கார்கிட்டயும் நான் பேசுறேன் சரியா நீ ஒன்றும் பயப்படாம இரு இப்படி தான் சுந்தரிய கட்டுப்பிடிச்சி பிடிச்சி கிட்ட அந்த அஞ்சு பொண்ணு செய்யணும் வாங்கியது உன் கிட்டே நான் கொடுத்துறேன் நீ பயப்படாம இரு சரியா புஷ்பா இங்கே இரு நீ உன் வீட்டுக்கு போவே நான் போயிட்டு வந்துடுறேன் இரு குழந்தை எங்க குழந்தைய போய் நான் பார்த்துட்டு வர்றேன் பிள்ளை எங்க இருக்குறா அவகிட்ட கேட்டால் அப்படி இப்படின்னு தெரியும்ல விஷயம் நான் பார்த்தோன்னா அவனுக்குலாம் ஒன்றும் தருவல்ல சரி இரு இதுக்கும் நான் கேட்டு பார்த்துட்டு வர்றேன் அவள் எதுவும் என்கிட்ட சொல்றால்லன்னு பார்ப்போம் சரிண்ணா

எப்படிதான் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கதோ தெரியல ஏன்னா ஒன்னோட செய்யணும்னா தேடி கண்டுபிடிச்சு எடுத்தியா நல்லா அழுது நடிக்கிறத பாரு அப்படியே ஆத்தாக்காரி மாதிரி இருக்கு ஹுய் செயின குடு செயின குடுன்னு சொல்றல நான் எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நீ எடுத்து மாட்டிட்டு போய் வெளியில நல்லா என்ன மாட்டி விடலான்னு பாத்துட்டு இருக்கியா ஆட்டி பாவி நீ தான் செயின எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு சுந்தரி மேல பழிய போட்டிருக்க சின்ன பொண்ணு இன்னைக்கு உனக்கு இருக்கு ஓய் இன்னும் மாமா மாமா சீனை தரியா என்னப்போ ராவுல் ஒழிச்சு வைக்கணும் அவளை நல்லா மாட்டி எப்படியோ வீட்டு விட்டு விரட்டியாச்சு அதுக்காக தான் நம்ம இனா இதெல்லாம் பண்ணனே நீ நல்லா எடுத்து சீனை மாட்டிட்டு இருக்கியா ஒழுங்கா சீனை குடுத்துருவா கிட்டா சின்ன பொண்ணே அண்ணே அண்ணே என்ன அண்ணே பாப்பாவோட செயின்னு தான் இங்கதான் கிடந்திருக்கும் போல விளையாடும் போது விழுந்துச்சோ என்னமோ தரல அழகா மாட்டியிருக்கா எங்க இருந்து எடுத்திருப்பா சுந்தரி ரூம்ல இருந்து எடுத்திருப்பாலோ எப்படிண்ணே இவ களத்துல செயின் வந்துச்சு இங்க பாருனே நானே வந்து பாக்கும்போது அழகா மாட்டி நிக்கிறானே செயின் கிடைச்சிருச்சு பாவம் சுந்தரி சுந்தரி எடுத்தாளா சொல்லு உண்மையா செயின் யார் எடுத்தது என்னனே இன்னமும் நான் எடுத்த மாதிரி என்கிட்ட மிரட்டி மிரட்டி கேட்டுட்டு இருக்கேன் நான் தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றேன் நான் ஏன் எடுக்க போகிறேன் பாப்பாவோட செய்ய அக்கா போன செய்யணும் நான் என்ன எடுப்பேன் அம்மாவே கஷ்டப்பட்டு பாப்பாக்காக எடுத்து போட்டுச்சு அம்மா மட்டுமா நீயும் தான் கஷ்டப்பட்டு எடுத்து போட்ட நான் எடுப்பேனா சுந்தரி தான் எடுத்துட்டாலும் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பாவோ அண்ணி இல்ல வீட்டை விட்டு வேற போயிட்டாங்க

உன் கூட பிறந்த நானு என்னையே சந்தேகப்படுறீங்கள நீ இப்படியெல்லாம் எல்லாம் நினைக்காதனே நான் போய் நம்ம பாப்பாவுட்டு செய்யணும் போய் நான் எடுத்து உள்ள ஒப்பனா இரு வெளியில போய் அம்மா கிட்டையும் புஷ்பா கிட்டையும் சொல்லி உன என்ன பண்றேன்னு பாரு இப்படி எல்லாம் இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல ஏதோ வெகுளியா பிள்ளை இருக்குல்லே சரி நினைச்சுட்டுதான் இருந்தேன் ஆனா இப்படி சுந்தவர் சுந்தரியா மாட்டிவிட்டு என்னை நம்பி வந்தா சுந்தரி தெரியுமா கண் கலங்காம பாத்துக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உன்னால அவளை நான் கஷ்டப்படுத்தி அவ விட்டே போயிட்டா எங்க போனா என்ன கூட தெரியல நான் போய் எங்க தேடுவேன் ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் இருக்க நிஜமா நான் எடுக்கவே இல்லனே சந்தேகமே படாதனே எடுப்பேன் என்னை பத்தி நடிக்காத திரும்பி திரும்பி நடிக்காத சஞ்சனா குட்டி நீ வா வெளியில போலாம் அம்மா வா இன்ன இல்ல நீ யார்கிட்டயே அம்மா கிட்ட எல்லாம் நான் இல்ல நீ நான் இல்ல திரும்பி திரும்பி நடிச்சிட்டு இருக்காத சஞ்சுவா எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் உன் தங்கச்சி சின்ன பொண்ணு அவதான் என்னடா சொல்ற சின்ன பொண்ணா சின்ன என்ன பண்ணா அவளுக்கு என்ன அம்மா நான் நம்ம பாப்பா செயின் போய் நான் எடுப்பேனா சொல்லு நம்மளோட பாப்பா தானே நான் எடுக்கவே இல்லம்மா அண்ணன் போய் தான் சொல்லுது அம்மா நல்லா நடிக்குதுமா அந்த சின்ன பொண்ணு எல்லாத்துக்கும் காரணம் சின்ன பொண்ணு தான் ரூம்ல பாப்பா கூட்டி வரலான்ட்டு நான் போறேன் என்ன தெரியுமா பண்ணிட்டு சஞ்சனா பாப்பா மிரட்டிட்டு இருக்குமா செயின் டிராவுல ஒழிச்சு வச்சு சுந்தரி மாட்டி விடுறதுக்காக அவ்வளவும் இதோட ஐடியாமா சுந்தரி மாட்டி விட்டு எப்படி வீட்டை விட்டு வெளில போலான்னு அனுப்பியிருக்கு சஞ்சனா பாப்பா அதை எப்படியோ பார்த்து கழுத்துல எடுத்து மாட்டிட்டா

நீ சின்ன வயசுல என்னென்ன திருட்டு வேலை பண்ணிருக்கன்னு எனக்கு என்ன என்ன ஸ்கூல்ல எவ்வளவு திருட்டு வேலை பண்ணிருக்கன்னு தெரியாதே என்ன நடிக்கிறியா அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஆனாலும் என்னடா நம்ம தங்கச்சியா போய் எடுத்துக்க போறோம் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனா அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு அண்ணன் நல்ல வேலை வந்து பார்த்ததுனால தெரிஞ்சுச்சு இல்லைன்னா தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது சின்ன வயசுல நடந்ததுக்கெல்லாம் இப்ப போய் நான் அப்படி பண்ணுவேனாக்கா பண்ணுவேனாவா பண்ணிட்டே அப்புறம் என்ன திரும்பி பண்ணுவேனானே பாவம் அந்த சுந்தரி எவ்வளவு வேலை அம்மாவுக்கு பார்த்துட்டு இங்கே இருந்தா பாரு ஒன்னால அவள் வீட்டை விட்டே போயிட்டான் அண்ணனும் பாவம் அண்ணன் நம்பி அவள் வந்தா அண்ணன் போய் இப்போ எப்படி தான் அவளை கண்டுபிடிக்க போதோ தெரியல எங்கே போனாலும் என்ன ஆனாலும் தெரியல புஷ்பா கரெக்டா போ சொன்ன புஷ்பா நான் எப்படி போய் சுந்தரிய கண்டுபிடிப்பேன் அவ எங்க போனாலே தெரியல புஷ்பா ரொம்பவே கஷ்டமா இருக்கு சுந்தரிய நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா எப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு கூட்டி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் சுந்தரிய உங்களுக்கெல்லாம் என்ன

அப்பாடா என் வீட்டுக்காரட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு நினைச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை செயின் கடிச்சிருச்சுமா அம்மா சரிமா நான் போய் சுந்தரி தேறத பாக்குறேன் சுந்தரி கை கால்ல கால்ல விழுந்தா அவளை கூட்டிட்டு வந்துறணும் ஆ சரிடா அம்மா என்ன நம்பவே மாட்டியா நீ அண்ணா சொல்றது போய்மா இவ தான் எங்க போட்டுட்டு எடுத்து மாட்டிருப்பா போல ஏடி சின்ன பொண்ணு நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான்டி இல்லன்னு சொல்லல ஆனா நீ இதுல ஒரு தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணிட்டனா என்ன சொல்ற எதை பத்தி சொல்ற என்ன தப்பு பண்ணே கரெக்ட்ங்கற சீன தான் எடுத்தியே அது வேற எங்கடாது இந்த பிள்ளைக்கு தெரியாம மேலே வச்சிருக்கலாம்ல இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதனால போய் எடுத்து மாட்டி இருக்கு பாரு நீ ஒரு கிறுக்கியா இருக்கற இந்த பிள்ளைக்கு தெரியற மாதிரி அந்த சீன போறது அப்படிமா நான் நினைச்சதே நீ கரெக்ட்டா சொல்ற அதே தான் நான் நினைச்சி நீ அதே தான் சொல்ற ஏன் சின்ன பொண்ணு அப்படி பண்ணிருக்கணும் நீ அவ வீட்டை விட்டு போனது நல்லதா போச்சுடி ஆனா நீ பண்ண வேலைனால தான் நல்லதா போச்சு இல்லைனா நான் இந்த காலம் வீட்டை விட்டு போயிருப்பாளா இப்போ உண்மை தெரிஞ்சது ரொம்ப தப்பு தெரிஞ்சதுனால திருப்பி அவளை இழுத்துட்டு வர போறான் நீ இப்போ எனக்கு கூட ஐடியா தெரியல நான் பிள்ளை உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு மேல வச்சிருந்தீனா அவ இந்த பிள்ளை எடுத்து மாட்டிருக்காது குட்டி குட்டிச்சாத்தா மாதிரி எடுத்து மாட்டிருக்கு மேல வச்சிருந்தீனா தெரிஞ்சிருக்கவும் தெரிஞ்சிருக்காது நம்ம எப்படியாவது சொல்லி சொல்லி கூட வாங்கிருக்கலாம் இவ போனது போனது படியே இருந்திருக்கும் ஏடி இப்படி பண்ற அப்பாடா எம்மா தான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு நீ கூட என்ன திட்டியறியோ என்னமோ நான் ரொம்ப கவலையில இருந்தேன் நீ சொன்னது கரெக்ட்டு தான்மா எனக்கு அப்படிதான் நினைச்சேன் இந்த பிள்ளை மேலேயாவது வச்சிருந்தா அப்புறம் நம்ம கிட்ட குடுத்துருக்கலாம் ஆனா என் பிள்ளைய போய் குட்டி சாத்தானு சொல்லிட்டியே சரி விடுடி புஷ்பா பாய் தவறி வந்துருச்சு இம்மா அண்ணன் வந்து பார்த்தது என் உயிரே போயிருச்சுமா நல்ல வேலை நீ தான் கொஞ்சம் மனசை தேத்தி விட்ட இல்லைன்னா பயந்துட்டே இருந்தே திருப்பி வந்து அண்ணன் வெளுத்திடுது என்னமோ சின்ன பிள்ளைல அண்ணன் எவ்வளோ அடி அடிக்கும் என்ன இப்படி தப்பு பண்ணேனா நீ பண்ணதே வேஸ்ட் நான் அத நினைச்சு கவலையில இருக்கேன் நீ வேற சரிமா நாங்க ஊர பாத்து கிளம்புறோம் இரடி புஷ்பா நாள் நாளைக்கு இருந்துட்டு போகலாம் மா நீ வேற நான் போறேன் பா யாங்கிட்ட என்ன ரெண்டு பவுன் இருக்கு அதையும் தூக்கிராம ஏக்கா நான் அவள விரட்டிறதுக்கு தாண்டி தக்கா எடுத்தேன் நீ வேற இல்லன்னா நான் போய் நம்ம பாப்பா போய் எடுப்பனா யாருக்கு தெரியும் எடுத்தாலே